அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் நன்மதிப்பை பெற்று வார வாரம் மா கமலக்கண்ணன் யூடியூப்பில் கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இந்திய விஞ்ஞான நவீன உலகில் பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு முதலில் எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் பல. இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கும் அத்தனை நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயால் பலவிதமான அவஸ்தைகளை நாம் அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டத்தில் நமது கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சி வளமை போல் இல்லாமல் கேள்விகளை சன்மார்க்க நேயர்கள் வீடியோ கால் மூலம் ஐயாவிடம் கேட்க எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணன் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்றுக்கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் குருவே சரணம். வணக்கம் ஐயா, என் பெயர் புஷ்பா சிவகுமார், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, உலகில் துவைதம் அத்வைதம் ஆகிய இரண்டு நெறிகள் உள்ளன, இவற்றுள் எது உயர்ந்தது, எப்படி என்று கூற முடியுமா? நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய உங்களுடைய கேள்வி, உலகில் துவைதம் அத்வைதம் ஆகிய இரண்டு நெறிகள் உள்ளன, இவற்றுள் எது உயர்ந்தது, எப்படி என்று கேட்டிருக்கிறீர்கள். இறைவன் வேறு, உயிர்கள் வேறு, இரண்டும் வெவ்வேறானவை என்று கூறுவது துவைதம். நன்றாக கவனியுங்கள். இறைவன் வேறு, உயிர்கள் வேறு, உயிரினங்களாகிய நாம் எல்லாம் வேறு, இரண்டும் வெவ்வேறானவை என்று கூறுவது துவைதம். இந்த கொள்கையின்படி இறைவன் உயிர்களை அண்டத்திற்கு வைகுண்டத்திற்கு அனுப்புவான். ஆனால் அத்வைத கொள்கையின்படி இறைவனே மனிதனுடைய உயிராக இருக்கிறான். இந்த மனித உடல் இயங்குகிறது என்றால் சுவாச காற்றால் இயங்குகிறது. காற்றே தான் கடவுளடா. கடவுள் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் காற்று, சுவாச காற்று. இந்த காற்று இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும். ஆகவே அவன் நம்முடைய பிரம்மரந்திரத்தினுள்ளே எட்டாவது நிலையிலே இருந்து உயிராக இருந்து கொண்டு சிவலிங்க வடிவ ஜோதி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு இந்த சுவாசத்தை இழுத்தும் விடுத்தும் ஆகிய செயலை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அத்வைதத்தின் கொள்கையின்படி இறைவனே மனிதனுடைய உயிராக இருக்கிறான். வெவ்வேறானது அல்ல, இறைவன் வேறு, மனிதன் வேறு அல்ல. இது அத்வைதம். ஞானதவம் செய்து பிரம்மரந்திரத்தினுள் சுழுமுனை சுவாசத்தால் சூக்கும சரீரத்தை அடைந்துவிட்டால் பாவங்கள் எரிந்து சாம்பலாகி சூக்கும சரீரம் பரிசுத்தமடையும். சூக்கும சரீரம் என்பது இந்த பிரம்ம உச்சிக்குழி முதல் உண்ணாக்கு வரை நீண்டுள்ள பிரம்மரந்திரம் என்ற நுண்ணிய துவாரத்தினுள்ளே ஏழாவது நிலையான மனோமய கோஷத்தில் இருப்பது சூக்கும சரீரம். அது எப்படி இருக்குமென்றால் உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டாற்போல் சின்மய வடிவின் சாயை தோன்றும், உன்னை போலவே இருக்கும். இந்த உருவத்தை கண்ணாடியில் பார்த்தால் எப்படி தெரியுமோ அதே போல அந்த உருவம் இருக்கும்.
அதுதான் சூக்கும சரீரம். இந்த ஞான தவத்தினாலே சுழுமுனை சுவாசத்தை பிரம்மரந்திரத்தில் உள்ள வெளிப்பாள் ஒளிப்பாள் வெளி ஒளிப்பாள் நிர்குணத்தின் பாள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆகிய ஒன்பது நிலைகளின் உள்ளே ஏழாவது நிலையிலே இருக்கின்ற அந்த இடத்திற்கு சூக்கும சரீரம் இருக்கின்ற இடத்திற்கு சுடுமுனையை சுடுமுனை சுவாசத்தை உயர்த்தி கொண்டு சென்றால் அந்த சுடுமுனை சுவாசம் மேலே அந்த சூக்கும சரீரத்தை உயர்த்தும். அப்பொழுது அதற்கு மேலே இறைவனாக எட்டாவது நிலையில் என் குணத்தானாக இருக்கின்ற பரபிரம்ம சொரூபம் ஜீவ ஜோதி சொரூபம் இந்த சூக்கும சரீரத்தை காந்தம் இரும்பை இழுப்பது போல் இழுத்து தன்னுள்ளே ஐக்கியமடைய செய்துவிடும். அதுதான் முத்தி நிலை. இதுவே பிறப்பற்ற நிலை என்பது அத்வைதமாகும். இதுதான் வேதங்களின் அடிப்படையிலே அமைந்த சித்தர்களின் கொள்கை. இதை போகர் 7000 கூறுவதை கேளுங்கள். தானன்றுவதைத்தினாலே சராசரங்கள் அண்டமெல்லாம் பரவி நின்று நானென்ற வாய்ப்பேச்சாம் ஞானி தன்னை நாக்கறுத்து வாய்கிழித்து மண்ணை போடு. ரொம்ப கோபத்தோட போகர் கூறுகிறார். ஊனென்ற உலகத்தோர்க்கு உபதேசம் பண்ணே உண்மை இதுதான் என்று கொடுத்தே ஆட்டி பேனென்ற பெண் பொன்னாம் மண்ணினாலே பிறந்ததப்பா சண்டாள துவைதத்தாலே. போகர் 7000 2வது காண்டம் 1536வது பாடல். இதன் பொருள் என்னவென்றால் இறைவன் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அவன் தனியாக எங்கும் நிறைந்து நிற்கின்றான். அவன் தனித்தவனாக ஏகமானவனாக எங்கும் நிறைந்து நிற்கின்றான் என்றும் நான் அவனுடைய உலகமான சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தை சென்றடைய வழிகாட்டுவேன் என்றும் துவைதத்தை வாயால் பேசுவோரின் நாக்கை, அதாவது இறைவன் எங்கும் நிறைந்தவன் ஆனால் அவன் தனித்து நிற்கின்றான், அதை சென்று அடைவதற்கு அவன் இருக்கின்ற வைகுண்டத்தை நீ சென்று அடைவதற்கு வழிகாட்டுவேன் என்பது துவைதம். அப்படி வாயால் பேசுவோரின் நாக்கை அறுத்து வாயை கிழித்து மண்ணை போடு. உலக மக்களுக்கு துவைதமே உண்மை என்று பொய்யான உபதேசம் செய்வதால் அவர்கள் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை ஆகியவற்றில் உழல்வதற்கு மீண்டும் பிறவி எடுப்பார்கள். போக மகாரிஷி இவ்வளவு கடுமையான சொற்களால் பேச வேண்டிய காரணம் ஒருவன் தான் கெட்டுப்போவது மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கும் தவறான வழியை காட்டுவதேயாகும். சைவ சமய கொள்கை அத்வைதமே என்பதற்கு ஆதாரமாக சிவஞான போதம் என்ற சைவ சாத்திரத்திலிருந்து ஒரு பாடலை கூறுகிறேன், கேளுங்கள். பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல்தாள் அத்துவிதம் ஆதல் அழு மறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. சிவஞான போதம் 2 எடுத்துக்காட்டு வெண்பா 3. இதன் பொருளாவது இறைவனுடைய திருவடி என்னும் பிரம்மரந்திரத்தில் உள்ள நம்முடைய உயிராகிய சிவலிங்க வடிவம் இசையும் பாடலும் போலவும் பழமும் சுவையும் போலமும் இரண்டற்ற அத்வைதமாய் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் விளங்குகிற நம்முடைய உயிரை பற்றி வேதங்களில் தனித்து ஒன்று என கூறாமல் இரண்டற்றது என்று கூறப்படுகிறது. அத்வைதம் என்றால் இரண்டற்றது, துவைதம் என்றால் இறைவன் வேறு,
உயிர்கள் வேறு என்று கூறுவது என்பதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில். வணக்கம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நேயர்களே, குருவே சரணம், உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.